பிறவி பிணிக்கு மருந்து எது என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம் பொருள் கொண்டு மரணமில்லை பெருவாள் பொருள் வள்ளுவன் சொல்லியிருக்கான் அவள் என்று அன்பின் குலவி பொருளும் பொருளும் செல்வ செவிலியால் உண்டுண்டான் வள்ளுவன் சொல்லுவான் ஏன் வள்ளுவன் சொல்கிறான் பொருள் என்பது பிறவி பிணிக்கு மருந்து சொல்லியிருக்கா நீ என்ன எப்படி சொல்கிறான் அவன் சொன்னான் அந்த பொருளை கொண்டே ஜென்மத்தை கடைத்தேற்றி கொண்டவன் உத்தமன் உயர்ந்தவன் மனிதன் உனக்கு பொருளை கொண்டே நன்மை செய்ய தெரியல உனக்கு பொருளாத பார்த்து சொறி பிடிச்ச நாயாக இருக்கிறான் அவன் இவன் நேரம் ஞானி ஆயினான் இவனு கோடீஸ்வரனானான் ஞானி ஆனான் அவன் கோடீஸ்வரான் சொறி நாயானான் ஏயா அவ்வளோ வித்தியாசம் என்ன என் திருவடியை பற்றாதால் வந்து கேட்டடாது பொருள் வந்த போதே கேட்க வேண்டும் நான் இந்த பொருளை கொண்டு என்ன செய்ய வேண்டும்னு கேட்டிருந்தா சொல்லியிருப்பேன் நான் உணர்த்தியிருப்பேன் அவனுக்கு அடே மகனே இது ஜென்மத்தை கடைத்தேட்ட வந்து இப்போ அமுதமடா மகனே உனக்கு கொடுத்தது அமுதம் நீ வச்சிருக்கல ஆயிரக்கான லட்சக்கணக்கான வெள்ளி அமுதம் யாருக்கு அறிவுள்ளவனுக்கு அமுதாண்டா பொருளை வைத்து அரபு நல்ல காரியம் செய்து நல்ல காரியத்தை தர்ம காரியத்தை செய்து ஞானியாகலாம் அவன் என்ன செஞ்சான் பொருளை எண்ணிக்கிட்டே இருக்கான் பேங்க் வரவசரை பார்த்துக்கிட்டு இருக்கான் சுரி பிடிச்சாயா இருக்கிறான் என்ன காரணம் என்னை கேட்கலை புண்ணியம் பொண்ணியம் பொருள் சேர்ந்தவனே என்னை கேட்கல என்ன செய்யணுன்னு கேட்டுன்னு சொல்லியிருப்பேன் அவன் என்னை கேட்காதனால போய் சுரி பிடிச்ச நாயை அலைய போகிறான்னா ஆக ஜென்மத்தை கட்டத்தை விரும்புபவர்கள் பொருளாதாரத்தை பிடி தெரிந்து கொள்ள வேண்டும் ஜென்மத்தை கட்டத்தை விரும்புபவர்கள் உணவு பழக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் ஜென்மத்தை கட்டத்தை விரும்புபவர்கள் உடம்பை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் ஜென்மத்தை கட்டத்தை விரும்புபவர்கள் உயிரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் ஜென்மத்தை கடைத்தேற்றவர்கள் உள்ளத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் ஆக அன்பர் ராஜசேகரன் கேட்டார் ஜென்மத்தை கடைத்தேற்றுக் கொள்வதற்கு என்ன உபாயன்னு கேட்டார் உயர்ந்த மனம் தூய மனம் பொய் பேசாத அறிவு ஆக அதுக்கு எப்படி பெற வேண்டும் வேண்டுகோள் அன்றி வேறு வழியே இல்லை சாஸ்தாங்கமாக விழுந்து வணங்க வேண்டும் ஐயனே எனக்கு தெரியவில்லை ஐயா இதனால் வரும் உன் திருவடியை பட்டுவதற்கு வாய்ப்பை நான் பெறவில்லை 7/5/2004 அன்று பெற்று விட்டேன் உன் திருவொன்னை புரிந்து ஐயா அன்பர் கேட்டார் அகத்தின் யார் என்று கேட்டால் அவன் கடல் போன்றவன் கருணை கடல் போன்றவர் கருணை கடல் போன்றவர் தர்ம தலைவன் அருப்புரிஞ்சது வள்ளல் அளவிலா சித்தி பெற்ற பெருந்தகையாளர் கேட்டதான் தரக்கூடிய பெருந்தாய் அகத்தின் யார் நம்ம தாய் அகத்தின் யார் நமது தந்தை அகத்தின் யார் என்று அன்பர் ராஜசேகர் அகத்தியன் யார் நமது தாய் அகத்தின் யார் என்று நமது தந்தை அகத்தின் யார் நமது குரு அகத்தின் யார் நமது கடவுள் அகத்தின் யார் நமது அறிவு அகத்தின் யார் நமது தூய மனம் அகத்தின் யார் காமம் இல்லாத மனம் அகத்தின் யார் பொறாமை இல்லாத மனம் அகத்தின் யார் பேராட்சி இல்லாத மனம் அகத்தின் யார் சின்னமில்லாத மனம் அகத்தின் யார் வன் சொல் இல்லாத மனம் அகத்தின் யார் நல்லவன் பேர் எடுத்து விட்டாங்க அதான் அகத்தின் யார் என்ற கேள்விக்கு பதில் ஜென்மத்தை கட்டை தூட்டுக்கூடிய மார்க்கத்தை சொல்லியிருக்கிறேன் நான் அனுபவத்தை சொல்லியிருக்கிறேன் இது நேரவர்களும் பேசிய கருத்துக்கள் அன்பர் ஜெராசேகரன் கேட்டக்கில் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க